SRMP Global Railways in கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. RS பாரதி யார் மீது வழக்கு போட்டாலும் அவர்களுக்கு சிறை உறுதி என கூறியிருக்கும் அமைச்சர் கே.என். நேரு, திமுக வடரை காப்பாற்றுவதற்காக வழக்கறிஞர்கள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை எழுபூரில் திமுக வழக்கறிஞர் அணியின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சேகர் பாபு, ரகுபதி, எம்பிக்கள் ஆர். ராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் கே.என். நேரு, RS பாரதி யார் மீது வழக்கு போட்டாலும் அவர்களுக்கு சிறை உறுதி என்றார். வழக்கு போட்டா ஒரு யோகம் என்ன? அந்த யோகம் இருக்கிற ஒரே வழக்கறிஞர் நம்ம திமுகவில் பாரதி அவர்கள் மட்டும்தான். மோதிர கையில் புட்டு வாங்கணும்னு சொல்றது அவர் கை வச்சாருன்னா அது போய் தண்டனை இருக்காது. முடியுது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் தரம் பண்ணிட்டு இருக்கும். அன்னைக்கு இருந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த பார்லிமெண்ட் இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு இல்லை. நான் யாருக்கு சொல்ல அந்த குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற வருத்தம் இருக்குது. அந்த குவாலிட்டியை குறைந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற வழக்கறிஞர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை அந்தந்த நீதிமன்றத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. நம்ம கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதுதான் இயல்பு. ஆனால் நமக்கு இலக்கு என்னென்றால் கழகம் தான், கழகத்தின் வெற்றி தான், தலைவர் தான். ஏனென்றால் வருங்காலத்தில் பார்த்துக்கின்றால் நம் எதிரி வந்து சாதாரண எதிரி இல்லை. அதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அதற்காக எந்த துறையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை அவமதித்து அதை பயன்படுத்தி வருகிற போது நமக்கு பக்கத்துறையாக இருப்பது இருக்கின்ற ஒரே துறை சட்டத்துறை தான்.